நாங்க இங்க தங்கி சந்தோஷமா இருந்துட்டு போக வரல. கல்யாணத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டோம். உங்க பொண்ணு இளவரசி மேல போலீஸ் சந்தேகப்பட்டு விசாரணைக்கு கூப்பிட்டிருக்காங்களாமே. அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல இளவரசிக்கு பிரச்சனை வந்தா அது ஏன் தம்பி வாழ்க்கையில பாதிக்கும்? அத பத்தி பேசதா மெயினா வந்ததே. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க மாமாக்கு இருக்கிற ஒரே பையன் மகேஷ். அவன் வாழ்க்கையில அவன் அப்பா அம்மாவை விட எங்களுக்கு தான் நிறைய அக்கறை இருக்கு. இப்ப அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? என் தங்கச்சி கொலை பண்ணதுக்கு ஜெயிலுக்கு போக போறா, உங்க தம்பி மகேஷோட வாழ்க்கை என்ன ஆகும் கேட்க வந்திருக்கீங்களா? இங்க பாருங்க, என் தங்கச்சி பட்டாம்பூச்சியை பிடிக்க கூட பயப்படுவான். அவ போய் ராகுல கொலை பண்ணிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? தயவு செஞ்சு உங்க தம்பியை போய் வீடு கூட்டிட்டு போயிடுங்க. எங்களுக்கு ஒன்னும் கவலை இல்ல. வார்த்தை தான் வர்றீங்கன்னு நினைச்சா இப்படி வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசி என்ன வம்பளுக்குறீங்களா? டேய் மாப்ள, அவங்க தான் முட்டாள்தனமா பேசுறாங்கனா நீ அவங்கள மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. போலீஸ் விசாரணை கூப்பிட்டு இருக்காங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் கிடையாது. அது அவங்க புரிஞ்சிட்டா நல்லது. இத பாருங்க, எங்க தங்கச்சிய ஒரு இளவரசி மாதிரி தான் நாங்க வளர்த்திருக்கோம். பொதுவா வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி போட்டோவை அடுத்தவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாங்க எங்க வீட்டு மகாலட்சுமியவே உங்க வீட்டுக்கு மருமகளா கொடுத்திருக்கோம்.